வணக்கம் மாணவர்களே இன்று முப்பரிமான நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் முப்பரிமான நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தோம்னா பன்னிரெண்டாம் வகுப்பில் இயற்பியல் பாடப்பிரிவில் இரண்டாவது பாடமாக உள்ள மின்னோட்டவியல் அப்படிங்கிற பாடத்திலருந்து தான் நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் மின்னோட்டவியல் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற லெசன்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிக் ஆஃப் விதிகள் கிரிக் ஆஃப் விதிகள் கிரிக்காஃப் விதிகள் நம்ம எப் எதுக்காக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் கிரிக்காஃப் விதிகளுக்கு முன்னாடி நம்ம ஓம் விதியை பற்றி நீங்கள் படிச்சுருப்பீங்க ஓம் விதி என்ன சொல்லுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அதாவது வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் அதாவது வி என்பது மின்னழுத்தம் அதனுடைய மதிப்பு ஐ மற்றும் ஆர் ஆகியவற்றினுடைய பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படிங்கிறது தான் ஓமின் விதி அப்போ ஓம் விதி நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம் ஒரு எளிமையான மின்சுற்றுகளாக இருந்தால் அதுக்கு நம்ம ஓம் வீதியை பயன்படுத்தலாம்ப்பா அதே வந்து சற்று கடினமாக மின் சுற்றாக இருக்குது அதாவது காம்ப்ளிகேட்டடான சர்க்கியூட் இருக்குது அப்படின்னா அதில் மின்னோட்டம் மின் தடை மின்தடை ஆகியவற்றினுடைய மதிப்புகளை நம்ம வந்து எளிமையாக கண்டறிவதற்கு ஓமின் விதியை பயன்படுத்துவதை விட கிரிக்காஃப் விதிகள் பயன்படுத்துகிறோம்னா அதனுடைய மதிப்பை மிக எளிமையாக கண்டறியலாம் அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது மொத்தம் இரண்டு விதிகள் இருக்குப்பா ஒன்று பார்த்தோம்னா கிரிக்காஃபினுடைய முதல் விதி அதாவது அந்த கிரிக்காஃபினுடைய முதல் விதியை மின்னோட்ட விதி அல்லது சந்தி விதி அப்படின்னு சொல்லலாம் ஏன் அதை வந்து நம்ம சந்தி விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா இந்த கிரிக்காஃபினுடைய முதல் விதியை ஒரு சந்திக்கு மட்டுமே நம்ம பயன்படுத்த முடியும் அதாவது ஒரு சந்தியில் ஒன்றிற்கு மேற்பட்ட மின்னோட்டங்கள் சந்திக்கும் போது அந்த சந்தியில் ஏதாவது ஒரு மின்னோட்டத்தினுடைய மதிப்பு சந்தியை நோக்கியோ அல்லது சந்தியை விட்டு வெளியே செல்லும் மின்னோட்டத்தினுடைய மதிப்பு தெரியல அப்படின்னா நம்ம இந்த கிரிக்காஃபினுடைய முதல் விதியை பயன்படுத்தி நம்ம அதனுடைய மதிப்பை எளிமையா கண்டறியலாம் முதல்ல அதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டுக்கு முன்னாடி முதல் விதி எப்படி வரையறுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் கிரிக்காஃபினுடைய முதல் விதிங்கிறது எந்த ஒரு சந்திப்பிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களினுடைய குறியியல் கூட்டுத்தொகையினுடைய மதிப்பு சுளி அப்படிங்கிறது தான் கிரிக்காஃபினுடைய முதல் வேதி இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி நம்ம வரையறுக்கலாம்னா அல்ஜிப்ரேக் சம்மாத்த கரண்ட்ஸ் மீட்டிங் அட்டிய எனி ஜங்ஷன் இனிய இஸ் ஜீரோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம படத்தில் பார்ப்போம் ஏ அப்படிங்கிறது ஒரு சந்தி ஒரு ஜங்ஷன் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இந்த சந்தியில் ஐந்து விதமான மின்னோட்டங்கள் ஐந்து மின்னோட்டங்கள் சந்திக்கின்றன எப்படி ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ ஐ ஃபோர் ஐ ஃபைவ் ஆகிய ஐந்து மின்னோட்டங்கள் சந்திக்கின்றன இந்த ஐந்து மின்னோட்டங்களில் ஐ ஒன் ஐ டூ ஆகிய இரண்டு மின்னோட்டங்களும் சந்தியை நோக்கியும் மற்ற மூன்று மின்னோட்டங்களாகிய ஐ த்ரீ ஐ ஃபோர் ஐ ஃபைவ் ஆகிய மூன்று மின்னோட்டங்களும் சந்தியை விட்டு வெளிநோக்கியும் செல்கின்றன அப்போ இதிலிருந்து நம்ம அந்த லாபம் வந்து நம்ம எப்படி மறுபடியும் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சந்தியிலும் எந்த ஒரு சந்திங்கிறது இங்கே ஏ என்பது சந்தியாக எடுத்துக்கொண்டால் இந்த ஏ என்ற சந்தியில் சந்திக்கின்ற மின்னோட்டங்களினுடைய குறியியல் கூட்டுத்தொகை என்ன குறியியல் கூட்டுத்தொகை அப்படிங்கிறது உனக்கு உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் குறியியல் அப்படிங்கிறது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு சொல்கிறது தான் அதனுடைய குறியியல் கூட்டுத்தொகைன்னு சொல்கிறோம் இப்போ குறியல் கூட்டுத்தொகை எப்படி நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஐ ஒன் ஐ டூ ஆகிய இரண்டு மின்னோட்டங்கள் சந்தியை நோக்கி செல்கின்றன எனவே மின்னோட்டங்கள் சந்தியை நோக்கி சென்றால் அந்த மின்னோட்டங்களை நேர்குறியாகவும் மின்னோட்டங்கள் சந்தியை விட்டு வெளிநோக்கி சென்றால் அந்த மின்னோட்டங்களினுடைய குறியை எதிர்குறி கொண்ட மின்னோட்டமாகவும் நாம் கருதலாம்ப்பா இப்போ இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி பாருங்கள் அந்த எல்லா வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் பாருங்கள் ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ஆகிய இரண்டு மின்னோட்டங்களும் சந்தியை நோக்கி வருது அதனால் இந்த ரெண்டுக்குமே நேர்கூறியை நம்ம சப்ஸ்ட்யூட் பண்ணிக்கலாம் ஐ த்ரீ ஐ ஃபோர் ஐ ஃபைவ் ஆகிய மூன்று மின்னோட்டங்களும் சந்தியை விட்டு வெளிநோக்கி செல்வதுனால இது மூணுக்குமே என்ன நம்ம குறிப்போட்டிருக்கோம்பா மைனஸ் போட்டிருக்கோம் அப்போ இதனுடைய கூடுதலினுடைய மதிப்பு என்ன வருது பாருங்கள் சுளி அதாவது ஐ ஒன் ஐ டூ ஆகியவற்றினுடைய மின்னோட்டங்களுடைய குறி நேர்குறியாகவும் ஐ த்ரீ ஐ ஃபோர் ஐ ஃபைவ் ஆகிய மின்னோட்டங்களினுடைய குறி எதிர்குறியாகவும் கொண்டால் இவைகளினுடைய கூட்டுத்தொகையினுடைய மதிப்பு சுழியாக இருக்கும் இதை வேற எப்படி நம்ம வந்து இந்த லாவை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தியை நோக்கிச் செல்லும் மின்னோட்டங்களினுடைய கூட்டுத்தொகை சந்தியை விட்டு விலகி செல்லும் மின்னோட்டங்களினுடைய கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும் எடுத்துக்காட்டால் இந்த சவுண்ட் பார்ட் அப்படியே நம்ம மாடிஃபை பண்ணலாம் போகிறேங்க ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ மைனஸ் ஐ த்ரீ மைனஸ் ஐ ஃபோர் மைனஸ் ஐ ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு சுளி அப்படின்னு போட்டிருக்கோம் இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மைனஸ் டேர்ம்ஸை நம்ம அப்படியே ரைட் சைடு கொண்டு போனால் என்ன ஆகும் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் ஆயிரும் அப்போ இந்த சவுண்ட் பாட்டில் போகிறேங்க ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு ஐ த்ரீ ப்ளஸ் ஐ ஃபோர் ப்ளஸ் ஐ ஃபைவ்னு இருக்குது அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் என்னது ஐ ஒன் ஐ டூ ஆகிய இரண்டு மின்னோட்டங்களும் ஏ என்ற சந்தியை நோக்கி சென்ற மின்னோட்டங்கள் ஐ த்ரீ ஐஃபோர் மற்றும் ஐ ஆகிய மூன்று மின்னோட்டங்களும் சந்தியை விட்டு வெளிநோக்கி சென்ற மின்னோட்டங்கள் அப்போ இதில் வந்து நம்ம கிரிக்காஃபினுடைய முதல் விதியை அதாவது மின்னோட்ட விதி அல்லது சந்தி விதியினை இப்படியும் வரையறுக்கலாம் எப்படின்னு பார்த்தோம்னா சந்தியை நோக்கி செல்லும் மின்னோட்டங்களினுடைய குறியியல் கூட்டுத்தொகையினுடைய மதிப்பு சந்தியை விட்டு வெளிநோக்கி செல்லும் மின்னோட்டங்களினுடைய கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிறத வரைய கிரிக்காஃபினுடைய முதல் விதியை மின்னூட்டங்களினுடைய அழிவின்மை விதியினுடைய அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு சொல்கிறோம் ஏன் இதை வந்து மின்னூட்டங்களினுடைய அழிவின்மை விதி அதனுடைய அடிப்படையில் நம்ம செயல்படுதுன்னு சொல்கிறோம்னா ஏ என்ற சந்தியை நோக்கிச் செல்லும் மின் துகள்களினுடைய மதிப்பு அதாவது ஏ என்ற சந்தியை நோக்கி மின் துகள்கள் சென்றால் எத்தனை மின்துகள்கள் சந்தியை நோக்கி சென்றுகிறதோ அத்தனை மின் துகள்களும் சந்தியை விட்டு வெளியே கண்டிப்பாக வெளியே வந்திருக்கும் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மின்னூட்டங்களினுடைய அழிவின்மை விதி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஏ அப்படிங்கிற சந்திப்பில் துகள்களினுடைய மதிப்பு என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏ என்ற புள்ளியில் மின் துகள்களினுடைய மதிப்பு சுழி ஏன்னா ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நூறு மின்னூட்டங்கள் நூறு துகள்கள் சந்தியை நோக்கி சென்று இருந்தால் அதே அளவு நூறு துகள்களும் எப்படி இருந்திருக்கும் அந்த ஏ அப்படிங்கிற சந்தியிலிருந்து வெளியே வந்திருக்கும் அப்போ எந்த ஒரு சந்திப்பிலும் மின்னூட்டங்களினுடைய குறியியல் கூட்டுத்தொகையினுடைய மதிப்பு சுழி இது மின்னூட்ட அழிவின்மை விதியினுடைய அடிப்படையில் இயங்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம்ப்பா இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மூலிமா நம்ம கிரிக்காஃபினுடைய முதல் விதியை நம்ம எளிமையாக புரிஞ்சிக்கலாம் பி அப்படிங்கிறது இங்கே நம்ம ஒரு சந்தியாக எடுத்துக்கொண்டால் பி அப்படிங்கிற சந்தியில் மொத்தம் ஐந்து மின்னூட்டங்கள் சந்திக்கின்றன பாயிண்ட் டூ ஆம்பியர் பாயிண்ட் ஃபோர் ஆம்பியர் பாயிண்ட் சிக்ஸ் ஆம்பியர் பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் மற்றும் பாயிண்ட் செவன் ஆம்பியர் அப்போ இங்கே ஐ அப்படிங்கிற மின்னோட்டத்தை மட்டும் எவ்வளோங்கிற மதிப்பு கொடுக்கல அப்போ இந்த இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டடான சர்க்கியூட்டில் நம்ம எப்படி மின்னோட்டத்தினுடைய மதிப்பை நம்ம எளிமையாக கண்டறிய முடியும் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் சந்தியை நோக்கிச் செல்லும் மின்னோட்டத்தையும் சந்தியை விட்டு வெளியே செல்லும் மின்னோட்டத்தினுடைய கூடுதலையும் நம்ம சமப்படுத்தினோம்னாவே அதுலேருந்து நம்ம தெரியாத மின்னோட்டத்தினுடைய மதிப்பை எளிமையாக கண்டறியலாம் இப்போ கிரிக்காபினுடைய முதல் விதிக்கு இதுக்கு முதல் விதியை இதுக்கு பயன்படுத்தலாம் பாருங்கள் சந்தியை நோக்கிச் செல்லும் மின்னோட்டங்கள் என்னென்னு பாருங்கள் சந்தியை நோக்கிச் செல்லும் மின்னோட்டங்கள் பாயிண்ட் டூ ஆம்பியர் சந்தியை நோக்கிச் செல்லுது வேறு என்ன மின்னோட்டங்கள் சந்தியை நோக்கி செல்லுது போகிறேங்க பாயிண்ட் சிக்ஸ் ஆம்பியர் சந்தியை நோக்கி செல்லுது மற்ற மின்னோட்டங்கள் பாயிண்ட் செவன் பாயிண்ட் செவன் ஆம்பியர் மின்னோட்டம் கொண்ட ஒரு மின்னோட்ட மின்னோட்ட தூகளும் பி என்ற சந்தியை நோக்கிச் செல்கின்றது மீதமுள்ள மின்னோட்டங்கள் பாயிண்ட் ஃபோர் ஆம்பியர் பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் மற்றும் ஐ என்ற நாம் கண்டறிய வேண்டிய மின்னோட்டம் ஆகிய மூன்று மின்னோட்டங்களும் சந்தியை விட்டு வெளிநோக்கி செல்கின்றன அப்போ இதுக்கு நம்ம கிரிக்காஃபினுடைய முதல் விதியை அப்ளை பண்ணோம்னா தெரியாத மின்னோட்டத்தினுடைய மதிப்பை கண்டறியலாம் இப்போ இந்த சவன் பாட்டில் இந்த இதனுடைய தெரியாத மின்னோட்டத்தினுடைய மதிப்பை கண்டறிவதற்கு முன்னால் கிரிக்காஃபினுடைய முதல் விதியை மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் கிரிக்காஃபினுடைய முதல் விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு சந்திப்பிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகையினுடைய மதிப்பு சுளி என்பதே கிரிக்காஃபினுடைய முதல் விதியாகும் அதாவது இங்கே பாயிண்ட் டூ ஆம்பியர் பாயிண்ட் சிக்ஸ் ஆம்பியர் மற்றும் பாயிண்ட் செவன் ஆம்பியர் இந்த மூன்று மின்னோட்டங்களும் சந்தியை நோக்கி அதாவது இந்த எடுத்துக்காட்டில் கொடுத்துருக்கக்கூடிய பி என்ற சந்தியை நோக்கி செல்கின்ற காரணத்தினால இந்த மூன்று மின்னோட்டங்களையும் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா நேர்குறி கொண்ட மின்னோட்டங்களாக கருதலாம் மேலும் பாயிண்ட் ஃபோர் ஆம்பியர் பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் மற்றும் ஐ என்ற நாம் கண்டறிய வேண்டிய மின்னோட்டம் ஆகிய மூன்று மின்னோட்டங்களும் சந்தியை விட்டு விலகிச் செல்வதால் இதனுடைய மின்னோட்டத்தினுடைய குறியை எதிர் குறியாக கொள்ளலாம் ஆக இந்த மூன்று ஆறு மின்னோட்டங்களினுடைய குறியியல் கூட்டுத்தொகையினுடைய மதிப்பு சுளி என்பதே கிரிக்காஃபினுடைய முதல் வீதியாகும் அப்போ இதிலிருந்து நம்ம தெரிஞ்ச மின்னோட்டங்களினுடைய மதிப்பை நம்ம ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் மைனஸ் பாயிண்ட் நைன் ஆம்பியர் மைனஸ் ஐ ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு சுளி என்று கிடைக்கும் அப்போ பா அதனுடைய ரிசல்டண்ட் பாயிண்ட் சிக்ஸ் ஆம்பியர் மைனஸ் ஐஇஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா இதிலிருந்து ஐஇஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் சிக்ஸ் ஆம்பியர் அப்படிங்கிற மின்னோட்டம் நம்ம கண்டறியப்பட வேண்டிய மின்னோட்டமாக இருக்கும் அப்போ இந்த சமன்பாட்டில் இந்த எடுத்துக்காட்டிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா கிரிக்காஃபினுடைய முதல் விதியை நம்ம இந்த இடத்துல எப்படி பயன்படுத்தலாம் அப்போ கிரிக்காஃபினுடைய முதல் விதியை எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம் அப்போ கிரிக்காஃபினுடைய முதல் விதி சந்திக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய விதி ஆகும் இதனை பயன்படுத்தி அந்த சுற்றில் உள்ள தெரியாத ஒரு மின்னோட்டத்தினுடைய அதனுடைய மதிப்பை நாம் எளிதாக கண்டறிவதற்கு கிரிக்காஃபினுடைய முதல் விதி பயன்படுத்தப்படுகிறது இப்போ ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது கிரிக்காஃபினுடைய இரண்டாவது விதி கிரிக்காஃபினுடைய இரண்டாவது விதி நாம் எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கிரிக்காஃபினுடைய இரண்டாவது விதியினை ஒரு சுற்றுக்காக பயன்படுத்தலாம் அதாவது ஒரு மூடிய சுற்றிற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய விதியாக இருக்கும் இப்போ கிரிக்காபினுடைய இரண்டாம் விதியை வேறு எப்படி வந்து அழைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கிரிக்காபினுடைய இரண்டாம் விதியினை மின் அழுத்த வேறுபாட்டு விதி அல்லது விதி எனவும் அரை அழைக்கலாம் இந்த சுற்று விதி எதனுடைய அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆற்றல் மாறா விதியினுடைய அடிப்படையில் அமைகிறது அதே ஆற்றல் மாறா விதியினுடைய அடிப்படை எடுத்துக்காட்டாக ஒரு ஒரு மூடிய சுற்றில் ஒரு மின்கலனம் பயன்படுத்துகிறோம் அந்த மின்கலனிலிருந்து பெறப்பட்ட ஆற்றலானது அந்த மின்கலன் சு அந்த மூடிய சுற்றில் பயன்படுத்தப்பட்டுள்ள அனைத்து மின்தடைகளிலும் ஆற்றலாக சேமிக்கப்படும் அதாவது ஆற்றலாக பகிர்ந்தளிக்கப்படும் அப்போது இந்த இடத்துல ஆற்றல் மின்கலனிலிருந்து கொடுக்கப்பட்ட ஆற்றலானது அனைத்து மின்தடைகளிலும் வேஸ்ட் ஆகாமல் அந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயன்படுத்தி அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆற்றல் மாறா விதியின்படி அமைகிறது கிரிக்காஃபினுடைய முதல் விதி அதனுடைய அடிப்படையில் அமை அமைதுன்னு பார்த்துருதோ மின்னூட்ட அழிவின்மை விதியினுடைய அடிப்படையில் அமையுது அப்போ கிரிக்காஃபின் முதல் விதி மின்னூட்ட அழிவின்மை விதியினுடைய அடிப்படையிலும் கிரிக்காஃபின் இரண்டாவது விதி ஆற்றல் மாறா விதியினுடைய அடிப்படையிலும் அமைகிறது அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து தெளிவுபடுறோம்ப்பா நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல மின்னழுத்த வேறுபாட்டு விதி அல்லது சுற்று விதி அப்படிங்கிறத நம்ம எதுக்காக பயன்படுத்தணும் முன்னாடியே நம்ம சொன்னதான் ஒரு மூடிய சுற்றில் ஏதாவது ஒரு மின்னோட்டத்தினுடைய மதிப்பு அல்லது மின் தடை அல்லது மின்னழுத்த வேறுபாடு இவைகளில் ஏதாவது ஒரு மதிப்பை நாம் தெரியவில்லை என்றால் மற்ற தெரிந்த மதிப்புகளிலிருந்து தெரியாத மதிப்பினை இந்த மூடிய சுற்று விதியினை பயன்படுத்தி நாம் எளிதாக கண்டறியலாம் நாம் இந்த கிரிக்காஃபினுடைய இரண்டாம் விதியை பயன்படுத்தும் போது ஒரு சில முக்கியமான வந்து நம்ம டேர்ம்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்ப்பா என்னன்னு பார்த்தோம்னா இப்போ மின்னோட்டம் செல்லும் திசையை நோக்கி நாம் இருந்தோம் ஃபார் எக்ஸாம்பிளாக நாம் செல்லும் திசையானது மின்னோட்டம் செல்லும் திசையாக இருந்தால் அந்த மின்னோட்டத்தினுடைய மதிப்பை அதாவது மின்னோட்டம் மற்றும் மின்தடையினுடைய பெருக்கு தொகையினுடைய மதிப்பினை நேர்குறியாகவும் நாம் செல்லும் திசைக்கு எதிர் திசையில் மின்னோட்டம் சென்றால் அல்லது மின்னோட்டம் செல்லும் திசைக்கு நாம் எதிர் திசையில் செல்வதாக கருதினால் மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றினுடைய பெருக்கு தொகையினுடைய மதிப்பு எதிர்குறியாகவும் கொல்லப்படும் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிரிக்காஃபினுடைய இரண்டாம் விதி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம் எந்த ஒரு மூடிய சுற்றிலும் எந்த ஒரு மூடிய சுற்றிலும் உள்ள மின்தடை மற்றும் மின்னோட்டம் மின்தடை மற்றும் மின்னோட்டம் ஆகியவற்றின் பெருக்கல் பலனின் குறியியல் கூட்டுத்தொகையினுடைய மதிப்பு அந்த மூடிய சுற்றியில் உள்ள மின் விசைகளின் குறியியல் கூட்டுத்தொகையினுடைய மதிப்பிற்கு சமம் அப்படிங்கிறது தான் கிரிக்காஃபினுடைய இரண்டாவது விதி அப்போ இதில் இதிலிருந்து நம்ம என்ன தெளிவு பெறலாம் மின்னழுத்த வேறுபாட்டு விதி அப்படின்னாவே நம்ம ஓமின் விதியின்படி நம்ம வி சி இவல் என்னென்னு சொல்லலாம் ஐஆர்னு சொல்லலாம் அப்போ அங்கே வி என்பது மின்னழுத்தம் இங்கே மின்னழுத்த வேறுபாட்டு விதின்னு நம்ம சொல்லும்போது அதாவது வி சி இவல் டு ஐ இன் ஆர் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கிளியராக புரிஞ்சிக்கணும் இப்போ அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம் மின்னழுத்த வேறுபாட்டு விதி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த சர்க்கியூட்டில் இந்த இரண்டாம் விதியை நம்ம வந்து வரையறுக்கும் போது அல்ஜிபிரைக் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் இ எனி க்ளோஸ்டு எனி இன் எனி ஈச் பார்ட் ஆஃப் த க்ளோஸ்டு சர்க்கியூட் இஸ் ஈக்குவல் டு அல்ஜிபிரைக் சம் ஆஃப் த இஎம்எஃப் ஆஃப் த கிவன் செல்ஸ் இன் த க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படிங்கிறது தான் கிரிக்காஃபினுடைய இரண்டாவது விதி மறுபடியும் ஒரு முறை தமிழில் வரையறுக்கிறேன் எந்த ஒரு மூடிய சுற்றிலும் உள்ள மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றினுடைய பெருக்கு தொகையின் குறியியல் கூட்டுத்தொகையினுடைய மதிப்பானது அந்த மூடிய சுற்றியில் உள்ள மின்னீக்கி விசைகளின் மின்கலனின் உள்ள மின்னீக்கி விசைகளின் குறியியல் தொகைக்கு சமம் அப்படிங்கிறதா கிரிக்காஃபினுடைய இரண்டாவது விதி இப்போ நம்ம டயக்ராமில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஏ டயக்ராமில் பாருங்கள் ஏ பி அப்படிங்கிற இரண்டு புள்ளிகள் இருக்குது இந்த இரண்டு புள்ளிகளில் மின்னோட்டம் செல்லும் திசை ஏயிலிருந்து யிலிருந்து பி யில் செல்வதாக கொள்வோம் நாம் நோக்கும் திசையும் ஏவிலிருந்து பி நோக்கி செல்வதாக நாம் நோக்கினால் அந்த சுற்றில் அந்த மின்தடையின் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டினுடைய மதிப்பு ப்ளஸ் ஐஆர் அப்படின்னு வச்சுக்கிறோம் ஏன் இடத்துல ப்ளஸ் ஐஆர்னு போட்டிருக்கோம் முன்னாடியே நம்ம சொன்னது தான் நாம் செல்லும் திசையிலேயே மின்னோட்டம் சென்றால் அந்த மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றினுடைய தொகையினுடைய மதிப்பு நேர்குறியாகவும் நாம் செல்லும் திசைக்கு எதிர் திசையிலோ அல்லது நம் மின்னோட்டம் செல்லும் திசைக்கு நாம் எதிர் திசையிலோ நோக்கி சென்றால் மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றினுடைய பெருக்கு தொகையினுடைய குறி வந்து நமக்கு எதிர்குறியாகவும் கொல்லப்படும் அப்படிங்கிறத இந்த ரெண்டு டயக்ராமில் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம்ப்பா அடுத்தபடியாக இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம க கிரிக்காஃப்னுடைய இரண்டாவது வீதியில் மொத்தம் ரெண்டு பார்ட்டை நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் ஒன்று லெஃப்ட் சைடில் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் இ ஈச் பார்ட் விச் மஸ்ட் பி ஈக்குவல் டு இஎம்எஃப் ஆஃப் த ரிசல்டண்ட் இஎம்எஃப் ஆஃப் த செல்ன்னு சொல்கிறோம் அதாவது அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த இஎம்எஃப் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ லெஃப்ட் சைடில் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது மின்னோட்டம் மற்றும் மின் தடை ஆகியவற்றினுடைய பெருக்குத் தொகையினுடைய மதிப்பு ப்ளஸ்ஸாக மைனஸா அப்படிங்கிறத இந்த ரெண்டு டைக்ராமில் இருந்து நம்ம கிளியராக புரிஞ்சிக்கலாம் அடுத்தது ரைட் சைடில் இஎம்எஃப் தி செல் அதாவது மின் மின்கலனுடைய மதிப்பு அதனுடைய இரண்டிற்கு மேற்பட்ட மின்கலன்கள் அதாவது ஒன்றிற்கு மேற்பட்ட மின்கலன்கள் அதாவது அல்லது ஒரே ஒரு மின்கலன் மட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த அதனுடைய மதிப்பை ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாமா மைனஸாக எடுத்துக்கலாமா அதை எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய ரெண்டு படத்துலேருந்து பார்க்கலாம்ப்பா இப்போ இந்த படம் சி அப்படிங்கிற படத்தில் போகிறேங்க நாம் இருந்து பி நோக்கி செல்லும் போது அதாவது நாம் செல்லும் திசை நாம் அந்த வரைபடத்தை அந்த கால்குலேஷனை நம்ம ஏலேருந்து பி நோக்கி செல்வதாக கருதினால் அதனுடைய மின் அதனுடைய இஎம்எஃப் அதாவது மின் விசையினுடைய மதிப்பு நேர்மதிப்பாக கொள்ளப்படும் அதாவது மின்கலனியினுடைய எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனை நோக்கி மின்னோட்டம் செல்வதாக கருதினால் இதனுடைய மதிப்பு நேர்குறியாக கொள்ளப்படும் அடுத்தது டி டயக்ராமில் பாருங்கள் நாம் பியிலிருந்து ஏ நோக்கி செல்வதாக கொண்டால் அதாவது ஆல்ரெடி நமக்கு இஎம்எஃப் ஆஃப் தி செல் அதே டைரக்ஷனில் அதே பொசிஷனில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கு விண்ணோட்டம் செல்லும் திசையும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் டூ ப்ளஸ் அதே பொசிஷனில் தான் இருக்குது பட் நம்ம கேல்குலேஷனுக்காக ஒரு சம்ம வந்து நம்ம கணக்கீடு பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டேரக்ஷனில் தான் நம்ம வந்து அக்யூரேட்டாக நம்ம எடுத்துக்கணும் ஒரு டைரக்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா த்ரூ அவுட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற வரைக்குமே நம்ம அதே டைரக்ஷன் தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ நம்ம பியிலிருந்து ஏ நோக்கி அப்படிங்கிற மாதிரி நம்ம திசையை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா இந்த இடத்துல இஎம்எஃப் ஆஃப் தி செல் அதாவது மின்னிக்கி விசையினுடைய மதிப்பு கண்டிப்பாக நம்ம எதிர்குறியாக தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ இந்த ரெண்டு டயக்ராம்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தோம்னா நாம் ஏவிலிருந்து பி நோக்கி சென்றால் அதில் மின் மின் விசையினுடைய மதிப்பு நேர்குறியாகவும் அல்லது நாம் பியிலிருந்து ஏ நோக்கி செல்வதாக கருதினால் அந்த சுற்றில் மின்னயக்கி விசையினுடைய மதிப்பு மின்கலனினுடைய மின்னய்க்கு விசையின் மதிப்பு எதிர்குறி கொண்டதாகவும் நாம் கருதலாம் இப்போ இந்த நாலு இருந்து நம்ம இந்த கிரிச் ஆஃப் விதியை வந்து நம்ம எளிமையாக எப்படி வந்து ஒரு சுற்று கொடுத்தாங்கன்னா அந்த சுற்றை எப்படி வந்து நம்ம எளிமையாக ரிசால்வ் பண்ண முடியும் எப்படி சால்வ் பண்ணி அதிலிருந்து தெரியாத மின்தடை அல்லது மின்னோட்டம் அல்லது அந்த இஎம்எஃப் தி செல் மின்இயக்கி விசை இதனுடைய மதிப்பை நம்ம எளிமையாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த கிரிச்சாப் இரண்டாம் விதியை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம் அதை இந்த எடுத்துக்காட்டு மூலிமா நம்ம மிகவும் தெளிவு பெறலாம் இந்த எடுத்துக்காட்டில் போகிறங்க என்னென்ன இருக்குது மொத்தம் ஐந்து மின்தடைகள் இந்த சுற்றுல வந்து இணைச்சிருக்கோம் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் ஃபோர் மற்றும் ஆர் ஃபைவ் ஆகிய ஐந்து மின்தடைகள் படத்தில் காட்டியுள்ளவாறு இணைக்கப்பட்டுள்ளது இதில் சந்திகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏஇ சி மற்றும் பி ஆகிய நான்கு சந்திகள் உள்ளது இப்போ இந்த இந்த படத்தை நம்ம பயன்படுத்தி இரண்டா கிரிச் இரண்டாம் விதியை நம்ம தெளிவாக விளக்கலாம்ப்பா இப்போ அந்த கிரிக்காஃபினுடைய இரண்டாம் விதியை பயன்படுத்தி இந்த மூடிய சுற்றுக்கு நம்ம இந்த சவுண்ட்பாட்டை எளிமையாக நம்ம எழுதலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இஏ சிஇ அப்படிங்கிற ஒரு மூடிய சுற்றை எடுத்துக்கலாம் இஏசிஇ அப்படிங்கிற மூடிய சுற்றில் மொத்தம் எத்தனை மின்தடைகள் இணைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆகிய மூன்று மின்தடைகள் இணைக்கப்பட்டுள்ளது மூன்று மின்தடைகளிலும் செல்கின்ற மின்னோட்டத்தினுடைய மதிப்பு என்னென்னு பார்த்தோம்னா ஆர் ஒன் என்ற மின்தடை வழியை செல்லும் மின்னோட்டம் ஐ ஒன் எனவும் ஆர் டூ என்ற மின்தடை வழியை செல்லும் மின்னோட்டம் ஐ டூ எனவும் ஆர் த்ரீ என்ற மின்னோ மின்தடை வழியை செல்லும் மின்னோட்டம் ஐ த்ரீ எனவும் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த இடத்துல மூடிய சூற்ற நம்ம கிரிக்காபினுடைய இரண்டாம் விதியை பயன்படுத்தி நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்கள் கிரிக்காஃபினுடைய இரண்டாம் விதி என்ன சொல்லுது ஒவ்வொரு ஒரு மூடிய சுற்றில் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள மின்தடை மற்றும் மின்னோட்டம் ஆகியவற்றினுடைய பெருக்குத் தொகையின் குறியியல் கூட்டுத்தொகையினுடைய மதிப்பு அந்த மூடிய சுற்றியில் உள்ள மின்னீக்கி விசைகளின் குறியியல் கூட்டுத்தொகையினுடைய மதிப்புக்கு சமம் அப்படிங்கிறது தான் இரண்டாவது விதி இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இ அப்படிங்கிற ஒரு மூடிய சுற்றினுடைய இ அப்படிங்கிற புள்ளியில் ஆரம்பித்து ஏ சி வழியை இ வழியாக முடியணும் அப்போ ஈல் ஆரம்பிக்கும் போது முதல் பகுதி என்ன இருக்குது பாருங்கள் ஆர் ஒன் மின்தடை ஆர் ஒன் மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டம் ஒன் அதிலிருந்து ஐ டூ அப்படிங்கிற மின்னோட்டம் ஆர் டூ வழியே ஐ த்ரீ அப்படிங்கிற மின்னோட்டம் ஆர் த்ரீ வழியே அப்போ இந்த இடத்துல கிரிக் ஆஃப்னுடைய இரண்டாம் விதியை அப்ளை பண்ணுங்க ஈயிலிருந்து லிருந்து ஆரம்பிக்கும் போது முதல் பகுதி மின்னோட்டம் ஐ ஒன் மற்றும் மின்தடை ஆர் ஒன் அப்போ ஐ ஒன் இன் டூ ஆர் ஒன் அப்படின்னு சொல்லலாம் ப்ளஸ் அதுக்கப்புறம் ஆர் டூ என்ற மின்தடை வழியை செல்லும் மின்னோட்டத்தினுடைய மதிப்பு ஐ டூ அப்போ அதனுடைய தொகையினுடைய மதிப்பு ஐ டூ பெருக்கல் ஆர் டூ அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு சி மற்றும் இ என்ற சந்திக்கு இடையே உள்ள மின்தடையினுடைய மதிப்பை ஆர் என எடுத்துக்கொண்டு ஆர் த்ரீ என எடுத்துக்கொண்டால் அதனுடைய தொகையினுடைய மதிப்பு ஆர் த்ரீ மற்றும் ஐ த்ரீ இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டாஃபினுடைய முதல் வி இரண்டாவது விதியில் லெஃப்ட் சைடில் மட்டும் நமக்கு என்ன மின்தடை மற்றும் மின்னோட்டத்தினுடைய பெருக்கு தொகையின் குறியியல் கூட்டுத்தொகையினுடைய மதிப்பு பார்த்தாச்சு வலதுபுறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வலதுபுறம் என்ன இருக்குது அதே மூடிய சுற்றில் எவ்வளோ மின்னய்கி விசை இருக்குது அந்த மின்னய்க்கு விசைகளினுடைய குறுகிய கூட்டுத்தொகைக்கு சமம் அப்படிங்கிறத சொல்லணும் அப்போ இந்த மூடிய சுற்றுல என்ன இருக்குது பாருங்கள் ஏஇசிஏ அப்படிங்கிற மூடிய சுற்றில் ஏதாவது மின்கலன் மற்றும் இணைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் மின்கலன் இணைக்கப்பட்டிருந்தால் அதனுடைய மின் விசையினுடைய மதிப்பை எடுத்துக்கலாம் இன்கேஸ் அதில் மின்கலன் எதுவும் இணைக்கப்படவில்லை எனில் அந்த இடத்துல மின்னய்க்கு விசையினுடைய மதிப்பு அந்த மூடிய சுற்றில் சுளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ப்பா இப்போ இந்த மூடிய சர்க்கியூட்டில் மூடிய சுற்றுல இஏசி அப்படிங்கிற குளோசர் சர்க்கியூட்டில் மின்கலன் கணக்க இணைக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு பாருங்கள் இணைக்கப்பட்டிருக்கு என்ன இணைக்கப்பட்டிருக்கு சை என்ற மின்னீக்கு விசை விசையுடைய ஒரு மின்கலனானது இணைக்கப்பட்டுள்ளது அப்போ இதனுடைய திசை பாருங்கள் மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸு நாம் எடுத்துக்கொண்ட திசையும் நம்ம கலன் இணைக்கப்பட்டுள்ள திசையும் ஒரே திசை அப்படிங்கிறதுனால அதனுடைய மின் இயக்கி விசையினுடைய மதிப்பை ப்ளஸ் சை அப்படின்னு போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இந்த மூடிய சுற்றிலிருந்து நம்ம ஃப என்ன ஈக்குவேஷன் ஃபைனல் ஈக்குவேஷன் கொண்டு வரலான்னு பாருங்கள் ஐ ஒன் ஆர் ஒன் ப்ளஸ் ஐ டூ ஆர் டூ ப்ளஸ் ஐ த்ரீ ஆர் த்ரீ இஸ் ஈக்குவல் டு சை இது கிரிக் ஆஃபினுடைய இரண்டாவதைய அடிப்படையில் மேலே இருக்கக்கூடிய மூடிய சுற்றுக்கான நம்ம டெரிவேஷனை நம்ம கொண்டு அடுத்தது பாருங்கள் கீழே இருக்கக்கூடிய மூடிய சுற்று எடுத்துக்கோங்க ஏபிசிஏ அப்படிங்கிற ஒரு மூடிய சுற்று இதில் என்னென்ன முதல்ல இருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும் என்னென்ன இருக்குது ஒன்லி மின்தடைகள் மற்றும் மின்னோட்டம் மட்டுமே இருக்குது இந்த மூடிய சுற்றில் எந்த விதமான மின்கலனும் அதாவது மின்னீக்கு விசை அடங்கிய மின்கலனும் இந்த சுற்றில் இணைக்கப்படவில்லை அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்திக்கிங்க அப்போ ரைட் சைடில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருது ரைட் சைடில் வரக்கூடிய டேர்ம்ஸ் ஜீரோ ஆகிடுது அதாவது இந்த மூடிய சுற்றில் எந்த விதமான மின் நீக்கி விசையும் மின்கலனம் மின்னீக்கு விசை அடங்கிய மின்கலனும் இணைக்கப்படவில்லை அப்போ நம்ம ஒன்லி இடதுபுறம் மட்டும் நம்ம சால்வ் பண்ணால் போதும் அப்போ மூடிய சுற்றிலிருந்து ஆரம்பிங்க ஏபிசிஏ அப்படிங்கிற மூடிய சுற்று ஏவிலருந்து ஆரம்பித்து ஏவிலேயே முடியணும் அப்போ ஏ மற்றும் பி சந்திக்கு இடையே இருக்கக்கூடிய மின்தடை ஆர் ஃபோர் அப்போ அதில் உள்ள மின்து மின்னோட்டத்தினுடைய மதிப்பு ஐ ஃபோர் அப்போ இந்த பகுதியில் நம்ம எப்படி எழுதலாம் ஐ ஃபோர் பெருக்கல் ஆர் ஃபோர் அப்படின்னு எழுதலாம் அடுத்தது பாருங்கள் பி மற்றும் சி என்ற சந்திக்கு இடையே உள்ள மின்தடையினுடைய மதிப்பு என்ன ஆர் அந்த ஆர் ஃபை என்ற மின்தடையின் வழியை செல்லும் மின்னோட்டத்தினுடைய மதிப்பு ஐ ஃபைவ் அப்போ ஆகியவற்றினுடைய தொகை என்ன ஐஃபை மற்றும் ஆர் ஃபை திசை மாறி இருக்கா அதே திசையில் இருக்கான்னு பாருங்கள் ஏபி சிஏ அப்படிங்கிற திசையில் தான் இருக்குது அப்போ ஏலிருந்து பி வரை உள்ள பி அந்த சந்திக்கு இடையே உள்ள மின்தடையினுடைய மதிப்பும் பி மற்றும் சி ஆகிய இரண்டு சந்திக்கு இடையே உள்ள மின்தடையினுடைய மதிப்பில் செல்லும் மின்னோட்டத்தினுடைய திசை ஒரே திசை அதனால் நம்ம இது ரெண்டுமே என்ன எடுத்துக்கலாம் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம் அடுத்தது சந்தி சி மற்றும் ஏ அப்படிங்கிற இரண்டு சந்திக்கு இடையே உள்ள மின்னோட்டம் மின்தடையினுடைய மதிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் மின்னோட்டம் செல்லும் திசை நாம் எடுத்துக்கொண்ட மூடிய சுற்றிற்கு எதிரான திசை அதனால் நம்ம அதை என்ன எடுத்துக்குவோம் பெருக்கல் மின்னோட்டத்தினுடைய மதிப்பு மற்றும் அந்த மின்னோட்டம் செல்லும் ஆர் ஆர் டூ என்ற மின்தடையினுடைய மதிப்பு ஆகியவற்றினுடைய பெருக்கு தொகையினுடைய மதிப்பு எதிர்குறியாக கொல்லப்படும் அப்போ இதிலிருந்து பாருங்கள் லா புரியுதா பாருங்கள் கிரிக்காபினுடைய இரண்டாம் விதி இனிய க்ளோசர் சர்க்யூட் எவ்வரி பார்ட் ஆஃப் த அல்ஜி சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இனிய ஈச் பார்ட் ஆஃப் த க்ளோசடு சர்க்கியூட் விச் இஸ் ஈக்குவல் டு அல்ஜி சம் ஆஃப் த இஎம்எஃப் ஆஃப் தட் க்ளோஸ்ட் சர்க்கியூட் அப்போது தட் சர்க்கியூட் டஸ் நாட் கண்டெயின் எனி இஎம்எஃப் த ஃபோர் த இஎம்எஃப் இஸ் ஜீரோ அப்போது ஐ ஃபோர் ஆர் ஃபோர் ப்ளஸ் ஐஃபை ஆர்ஃபை மைனஸ் ஐ டூ ஆர் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதிலிருந்து நம்ம கிரிக்காஃபினுடைய இரண்டாம் வீதியை எப்படி வந்து நம்ம ஒரு ஒரு ப்ராப்ளத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம எளிமையாக இந்த கிரிக்காஃபினுடைய இரண்டாம் வீதியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த எடுத்துக்காட்டு மூலிமா நம்ம தெளிவடைஞ்சோன்னு நினைக்கிறேன் அடுத்தது எடுத்துக்காட்டு ஒரு சம் மூலிமா நம்ம இந்த கிரிக்காஃபினுடைய இரண்டாம் வீதியை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம மின்தடையை மின்னோட்டத்தை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த எடுத்துக்காட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள மின் சுற்றில் ஒரு ஓம் அப்படிங்கிற மின்தடையாக்கி வழியே எவ்வளோ மின்னோட்டம் பாயுது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே என்ன சர்க்யூட்ருக்கு பாருங்கள் இது க்ளோசர் சர்க்கியூட்டாக இது ஒரு மூடிய சுற்று அப்போ மூடிய சுற்றாக இருந்தால் நம்ம என்ன எடுத்துக்கணும் உடனே கிரிக்காஃபினுடைய விதிக்கு நம்ம கிரிக்காஃபினுடைய இரண்டாம் விதியை பயன்படுத்தலாம் அப்போ இந்த இடத்துல நம்ம கிரிக்காஃபினுடைய விதிகளை பயன்படுத்தணும் விதின்னு சொல்லியிருக்கேன்னா விதிகள்னு சொல்லியிருக்கணும் விதிகள்னு சொல்லியிருக்கேன் அப்போ இந்த இடத்துல கிரிக்காஃபினுடைய முதல் விதியை சந்திக்கும் கிரிக்காஃபினுடைய இரண்டாம் விதியினை மூடிய சுற்றிற்கும் பயன்படுத்தி அந்த இ மற்றும் எஃப் ஆகிய சந்திக்கு இடையே இணைக்கப்பட்டுள்ள ஒரு ஓம் மின்தடை வழியே எவ்வளோ மின்னோட்டம் பாயுதுங்கிறத நம்ம எளி எளிமையாக கணக்கிடலாம் அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்ப்பா இப்போ இந்த இடத்துல இரண்டு மூடிய சுற்றுகளை நம்ம எடுத்துக்கலாம் இஎஃப்சிபிஇ அப்படிங்கிற ஒரு மூடிய சுற்று எடுத்துக்கலாம் அப்போது நம்ம முதலே நம்ம சொல்லியிருக்கோம் கிரிக்காஃபினுடைய இரண்டாம் வீதி ஒரு மூடிய சுற்று இருக்குது எந்த புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கலாமோ அந்த புள்ளி வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த அனைத்து மின் மின்தடைகளையும் அனைத்து பகுதிகளையுமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ இ அப்படிங்கிற சந்தியிலிருந்து ஆரம்பிங்க ஒன் ஓம் அப்படிங்கிற மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டம் ஐ அடுத்தது த்ரீ ஓம் மின்தடை வழியை செல்லும் மின்னோட்டம் ஐ ஒன் மற்றும் டூ ஓம் மின்தடை வழியை செல்லும் மின்னோட்டம் ஐ ஒன் எனவும் எடுத்துக்கொண்டால் இப்போ இந்த சம்பவம் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள் இஎஃப்சிபி அப்படிங்கிற மூடிய சுற்றில் அந்த இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஐ டூ ஒரு ஓம் மின்தடை வழியை செல்லும் மின்னோட்டம் ஐ டூ அப்போ இரண்டுவினுடைய தொகை ஒன் இன்டூ ஐ டூ அடுத்தது த்ரீ ஓம் மின்தடை வழிய செல்லும் மின்னோட்டம் ஐ ஒன் அப்போ த்ரீ இன் டு ஐ ஒன் ப்ளஸ் டூ ஓம் மின்தடை வலியை செல்லும் மின்னோட்டம் ஐ ஒன் அப்படின்னு வச்சுட்டோம்னா அதில் செட்டில் அந்த அந்த மூடிய சுற்றில் இணைக்கப்பட்டுள்ள மின்கலனுடைய மதிப்பு எத்தனை ஓல்ட்டு நம்ம இணைக்க இணைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா ஒன்பது வோல்ட்டு இணைக்கப்பட்டுள்ளது அப்போ நம்ம சுற்றில் எடுத்துக்கொண்ட திசையும் மின்கலன் இணைக்கப்பட்டுள்ள திசையும் ஒரே திசை அப்படிங்கிறதுனால நம்ம அந்த நைன் வோல்ட்டுங்கிறத ப்ளஸ் நைன் வோல்ட்டுனே எடுத்துக்கலாம் அப்போ இஎஃப்சி பிஇ என மூடிய சுற்றில் மொத்த அந்த இடத்துல நம்ம கிரிக்காஃப்னுடைய இரண்டாம் விதியை பயன்படுத்தி ஒரு ஈக்விஸ் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதாவது ஃபைவ் ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ is equal to நைன் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அடுத்தது இன்னொரு சுற்றுக்கு வருவோம் இஏடிஎஃப்இ அப்படிங்கிற ஒரு மூடியச்சூட்டில் பாருங்கள் அந்த மூணு ஓம் வழியே செல்லும் மின் மின்னோட்டத்தினுடைய மதிப்பு ஐ ஒன் மைனஸ் ஐ டூ எனவும் ஒரு ஓம் மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டத்தை ஐ டூ அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் அப்போ இதனுடைய ஃபார்முலா படி நம்ம எப்படி நம்ம இது ரிசால்வ் பண்ணலான்னா த்ரீ இன்டூ ஐ ஒன் மைனஸ் ஐ டூ மைனஸ் ஒன் இன்டூ ஐ டூ இந்த மூடியச்சூட்டில் இணைக்கப்பட்டுள்ள மின் கலனினுடைய ஈக்கு விசையினுடைய மதிப்பு ஆறு ஓ ஆறு ஓல்ட் அதனால் இஸ் ஈக்குவல் டு ஆறுன்னு போட்டிருக்கோம் ஏன் இந்த இடத்துல ப்ளஸ் ஆறுன்னு போட்டிருக்கோம் மைனஸ் ஆறுன்னு ஏன் போடலை எப்போ மைனஸ் ஆறு வரும் நாம் எடுத்துக்கொண்ட திசைக்கு எதிர் திசையில் இருந்தால் மைனஸ் ஆறுன்னு எடுத்துக்கலாம் நாம் எடுத்துக்கொண்ட திசையிலேயே மின்கலனியினுடைய திசையும் அமைக்கப்பட்டுள்ளதால் இந்த இஎம்எஃப் நம்ம ப்ளஸ் சிக்ஸ் ஓல்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ஈக்விஸை நம்ம ரிசால்வ் பண்ணோம்னா த்ரீ மை ஐ ஒன் மைனஸ் ஃபோர் ஐ டூ இஸ் ஈக்குவல் ஆறு அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடைக்கிது இப்போ நமக்கு இந்த இடத்துல ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்று ஃபைவ் ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ இஸ் ஈக்குவல் ஒன்பது அப்படிங்கிற த்ரீ ஐ ஒன் மைனஸ் ஃபோர் ஐ டூ சிக்ஸ் அப்படிங்கிற இன்னொரு ஈக்குவேஷனும் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஐ ஒன் மற்றும் ஐ டூவினுடைய மின்னோட்டத்தினுடைய மதிப்பை மிக எளிமையாக கண்டறியலாம் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் முதல் சவன்பாட்டை மூன்றாலேயோ இல்லை இரண்டாவது சவன்பாட்டை ஐந்தாலேயோ பெருக்கி நம்ம ரெண்டு சவன்பாட்டில் ஏதாவது ஒரு மின்னோட்டத்தினுடைய மதிப்பை நம்ம கேன்சல் பண்ணிட்டோன்னா தெரியாத மின்னோட்டத்தை இன்னும் ஒரு மின்னோட்டத்தினுடைய மதிப்பை கண்டறியலாம் அந்த மின்னோட்டத்தினுடைய மதிப்பை பயன்படுத்தி தெரியாத மற்றொரு மின்னோட்டத்தினுடைய மதிப்பை கண்டறியலாம் அப்போ இதிலிருந்து இந்த ரெண்டு சவன்பாட்டையும் நம்ம சால்வ் பண்ணி ஐ ஒன்னினுடைய மதிப்பு ஒன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஆம்பியர் எனவும் ஐ டூவினுடைய மதிப்பு பாயிண்ட் ஒன் த்ரீ ஆம்பியர் எனவும் எடுத்து கண்டறியலாம் இப்போ இந்த இடத்துல மைனஸ் அப்படிங்கிறது ஐ டூனுடைய மதிப்பு என்ன நம்ம வந்திருக்கு மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்று மூணு ஆம்பியர்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இந்த இடத்துல மைனஸுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சர்க்கியூட்டில் அந்த ஒருவோம் மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டத்தினுடைய எண் மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஒன்று மூணு ஆம்பியர் அப்போ அந்த மின்னோட்டம் செல்லும் திசையை தான் அந்த இடத்துல மைனஸ் அப்படிங்கிறத குறிக்குது அப்போ அந்த மைனஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொண்ட திசை இஎஃப்சி பிஇ அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொண்ட திசை அப்போ இந்த இடத்துல மின்னோட்டத்தினுடைய மதிப்பு மின்னோட்டமானது எஃப்லிருந்து ஈ நோக்கி பாய்வதாக கொண்டால் அதனுடைய மதிப்பு எதிர்குறி எனவே எதிர்குறி வரி வ வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல ஒருவோ மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டத்தினுடைய மதிப்பு ஜீரோ புள்ளி ஒன்று மூணு ஆம்பியர் எனவும் அதனுடைய திசை எஃப்விலிருந்து ஈ நோக்கியும் பாய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த சவுண்ட் நம்ம நம்ம பெறலாம் இப்போ இந்த எடுத்துக்காட்டிலிருந்து நம்ம கிரிக்காஃபினுடைய இரண்டாம் வீதியை நம்ம பயன்படுத்தி எப்படி வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க அதிலிருந்து நம்ம மின்னோட்டத்தினுடைய மதிப்பு தெரியாது இல்லை மின்தடையினுடைய மதிப்பு தெரியாது இல்லை மின்னழுத்தினுடைய மதிப்பு தெரியாதுன்னு ஏதாவது ஒரு தெரியாத மதிப்பு கொடுத்தாங்கன்னா தெரிந்த மதிப்பிலிருந்து தெரியாத மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கலான்னு நம்ம கிரிக்காஃபினுடைய முதல் விதி மற்றும் இரண்டாம் விதிகளை நம்ம கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணோம்னா தெரியாத மதிப்புகளை மிக எளிமையாக கண்டறியலாம் இப்போ என்ன மாணவர்களே இன்றைக்கி நம்ம பார்த்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்த்துருந்தோம் இன்றைக்கி என்னென்ன டாபிக் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் கிரிச்சாஃபினுடைய விதிகள் அதாவது கிரிச்சாஃபினுடைய முதல் விதி மற்றும் இரண்டாம் விதியை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் கிரிக்காஃபினுடைய இரண்டாம் விதி எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம சொல்லியாச்சு கிரிக்காஃபினுடைய விதிகளை நம்ம ஒரு சிக்கலான சுற்றுக்கும் எளிமையான சுற்றுக்கும் ஓமின் விதியை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே நம்ம சொல்லியாச்சு அப்போது இந்த கிரிக்காஃபினுடைய முதல் விதி ஒரு சந்திக்கும் கிரிக்காஃபினுடைய இரண்டாம் விதி ஒரு மூடிய சுற்றிற்கும் பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தி பல கடினமான மூடிய சுற்றுகளாக இருந்தாலும் அல்லது ஒரு சந்தியாக இருந்தாலும் இந்த இரண்டு விதிகளில் பயன்படுத்தி நாம் எளிமையாக வந்து நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அடுத்து வரக்கூடிய டாப்பிக்கை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்ப்பா நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்